நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தொடர்ந்து 7வது முறையாக தாக்கல் செய்வதற்கு முன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இனிப்பு ஊட்டி வாழ்த்து தெரிவித்தார். 2024-25 நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான மத்திய பட்ஜெட் மக்களவைத் தேர்தல் காரணமாக தாக்கல் செய்யப்படாமல் இடைக்கால பட்ஜெட் மட்டுமே கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்து மத்தியில் 3வது முறையாக பிரதமர் மோடி தலைமையில் ஆட்சி அமைத்துள்ள நிலையில் நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் தற்போது தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நேற்று தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இதன் முக்கிய நிகழ்வாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற நிர்மலா சீதாராமன் திரௌபதி முர்முவை சந்தித்தார். அப்போது இன்முகத்துடன் வரவேற்ற குடியரசுத் தலைவர் அவருக்கு இனிப்பு ஊட்டி வாழ்த்து தெரிவித்தார்.